ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியானது மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று என்ன எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன், முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது. நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை நாளில் புதன்கிழமை அதுவுமாக நடக்கப்போகுது. அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் மறந்தோ இவற்றெல்லாம் செய்து விடக்கூடாது என்று சில எச்சரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கு. அந்த எச்சரிக்கையான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதப்படலை, கிரகணங்கிறது ஒரு எச்சரிக்கையான நிகழ்வாக சொல்லப்படுது. கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கர்ப்பிணிகள் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா கிரகணம் நடக்கும்போது கிரகணத்திலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுகள் கர்ப்பிணிகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆபத்து என நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் கர்ப்பிணி பெண்கள் தான் கிரகண நேரத்தில் உஷாராக இருக்கணும். ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 4 கிரகணங்கள் நடக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்கள, 3 கிரகணங்களானது நடந்தது. அதாவது ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம், அடுத்து ஒரு சந்திர கிரகணம், அந்த மாதிரி 3 கிரகணமானது நடந்தது. இப்போ அடுத்ததாக 4வது இறுதி கிரகணமான சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது. நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் வலுவாக மகாலய அமாவாசை அன்னைக்கு நடக்குது. அதனால் இந்த கிரகணமானது எக்ஸ்ட்ராவாக ரொம்ப விசித்திரமான ஒரு இதுவாக பார்க்கப்படுது. அதனால் இந்த நாளில் இவற்றையெல்லாம் செய்து விடக்கூடாது என்று சில எச்சரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கு. அந்த எச்சரிக்கைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதாவது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எவற்றெல்லாம் செய்து விடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குறிப்பாக மகாலய அமாவாசை, அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் நாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று நிறையவே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்று விடாமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாகவே வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். மகாலயபட்ச அமாவாசையில் தான் முன்னோர்கள் நம்ம கூடையே இருப்பாங்க. அவங்க நாம் கொடுக்கக்கூடிய எல்லா இதையுமே ஏற்றுக்கிறதுக்கு இருப்பாங்க. அதனால் மற்ற அமாவாசை விட மகாலய அமாவாசை 100 மடங்கு பவரான அமாவாசை என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட அமாவாசையில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் வருவது ரொம்ப அபூர்வம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசியுடைய ஆரம்பத்தில் மகாலயபட்சம் ஆரம்பித்ததில் அப்போ சந்திர கிரகணமானது நடந்தது. புரட்டாசியுடைய 16ஆம் தேதி அன்னைக்கு மகாலய அமாவாசை வருது, அன்று சூரிய கிரகணமானது நடக்குது. ஸோ மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் போது சந்திர கிரகணமும், மகாலயபட்சம் முடியக்கூடிய மகாலய அமாவாசையில் சூரிய கிரகணமும் இந்த ஆண்டு நடக்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமாக கருதப்படுது. அதனால் இந்த சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான கிரகணம் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனலில் சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். சூரிய கிரகணத்தினால என்ன ராசிக்கு ஆபத்து, என்ன ராசிக்கு அதிர்ஷ்டம், சூரிய கிரகணம் என்ன மாதிரி நடக்கப்போகுது, கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பசிச்சா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனல் குழப்பை செக் பண்ணி பாருங்கள். அந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சூரிய கிரகணம் வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்குது. அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக அமாவாசைக்கு ரிலேட்டடாகவும் சில விஷயம் ஃபாலோ பண்ணும். அதில் எவற்றை செய்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக புதன்கிழமை அமாவாசையானது மகாலய அமாவாசை இந்த 2024 வருது. புதன்கிழமை தினத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்வார அமாவாசை என்று அழைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டுடைய கடைசி 2வது சூரிய கிரகணமானது இதே நாள் அன்றைக்கி நிகழ இருக்கு. இந்த புதன் அமாவாசையில், புதன் தினத்தில் வரக்கூடிய இந்த புதன்வார அமாவாசை புதன் பகவானுக்கு உரிய அமாவாசை என்றும் சொல்லப்படுது. இந்த ஆண்டுடைய 2வது சூரிய கிரகணம் கரெக்டாக ரிங் வடிவில் ஏற்பட போகுது. இருப்பினும் இது ஒரு ரிங் சூரிய கிரகணம் என்று சொல்லலாம்.
அதே சமயம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. காரணம் என்னன்னா நைட்டு நேரத்தில் நடக்குது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த முழு சூரிய கிரகணத்தில் இந்தியாவில் எந்த பக்க விளைவும் ஏற்படாமல் இருக்க சில விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் என்னங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த முழு சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இரவு ஸ்டார்ட் ஆகி அதிகாலையில் ஒரு 3:30 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 6 நேரமாக இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. மேலும் பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது கரெக்டாக வந்து அக்டோபர் 2 புதன்கிழமை அமாவாசையானது காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அமாவாசை மறுநாள் வரைக்குமே இருக்குது. அமாவாசை மறுநாள் வரைக்கும் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இரவு நேரத்தில் தான். அப்போ அமாவாசையோடு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடக்குது. மேலும் இந்த தினத்தில் சுப முகூர்த்தம்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்தம் வந்து அதிகாலை 4:32 to 5:18 வரை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சுபமான நேரம் பார்க்கும்போது இந்த நாளில் மதியம் 2:30 to 3:20 வரை சொல்லப்படுது. இதை தவிர பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய முகூர்த்தம் ஒன்று இருக்குது. இதை தவிர மாலை 6:42 to 7:05 வரை அந்தி நேரம் இருக்குது. அதே சமயம் அமிர்த காலம் காலையில் 6:02 to 7:34 வரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமிங் வந்து உங்களுக்கு நான் சொன்னலை, இந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 300 வழிபாடு இதெல்லாம் வந்து செய்யுங்க. சரி, இவ்வளோ நேரம் டைமிங் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த நாளில் சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய அந்த டைமில் அது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் நடக்கும்போது அந்த நேரத்தில் சமையல் அறைக்கு போய் சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக சாப்பிடக்கூடாது. தண்ணீர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருந்தக்கூடாது. நகை இருக்குல்ல, அந்த நகத்தை வந்து நான் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன் வெட்டுற அந்த மாதிரி வெட்டக்கூடாது, கீழே போடக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் தர்பை வந்து போட்டு வைக்கணும். உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே தர்பை போல் கண்டிப்பாக வந்து போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது கண்டிப்பாக எதுவும் சாப்பிடக்கூடாது. முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளுங்கள், 2 முன்னதாகவே. அப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளிச்சுட்டு தான் நாம் அடுத்த உணவே வாயில் வைக்கணும். கிரகணம் முடியக்கூடிய டைமில் தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணிய பலன்களையும் மனபலத்தையும் தரும். ஒருவேளை உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருந்ததுன்னா தாராளமாக தர்ப்பணம் கொடுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் தான் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கல வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இடங்களில் தர்பை புள்ள போட்டு வைத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சமைக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் வந்து பண்ணாதீங்க. இதில் ஒரு எச்சரிக்கை என்னென்னா அடிபட்டதுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம். இப்போ கிரகணம் நடக்கும்போது என்ன செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஓமங்கள் செய்வது பலன் தரும். கிரகணத்தின் போது ஜபம் தியானம் செய்து கொண்டிருக்கலாம், இல்லை விஷ்ணு சகஸ்ராமோ லலிதா சகஸ்ராமோ சிவபுராணம் சொல்லலாம். அப்புறம் அரிசி நல்லெண்ணெய் முதலவற்றை கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும். அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்படுது. ஸோ மகாலய அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் வர்றதுனால எவற்றை செய்யக்கூடாது எவற்றை செய்யணும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் இதெல்லாம் தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பயனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் அப்டேட்டடாக நிறைய வீடியோ போடுறது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க.
இன்னும் மகாளி அமாவாசையுடைய சிறப்பு, அன்று என்ன செய்யணும், சூரிய கிரகணத்தின் போது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.